வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டி பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் மோடி நேரில் பாராட்டு. எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்ய பாஜக அரசு சதி திட்டம், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. கடலூரில் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளுக்கு உருவச்சிலை, காணொலி மூலம் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு, தகுதியானவர்களுக்கு வரும் 25ஆம் தேதி முதல் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான 4வது பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவின் ஹாங்சோவ் நகரில் நடைபெற்றது. இதில் இந்தியா 29 தங்கம், 31 வெள்ளி, 51 வெண்கலம் என மொத்தம் 111 பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக 100 பதக்கங்களை எட்டி வரலாறு படைத்த இந்திய அணியினரை டெல்லியில் உள்ள தேசிய ஸ்டேடியத்தில் பிரதமர் மோடி சந்தித்து பாராட்டியதுடன் அவர்களுடன் உற்சாகமாக கலந்துரையாடினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ஆசிய பாரா போட்டியில் நீங்கள் சிறப்பாக விளையாடியதற்கு, உங்களை வாழ்த்துவதற்காக மட்டுமே நான் இங்கு வந்துள்ளேன் என்றும், நீங்கள் சீனாவில் நாட்டிற்காக போட்டியிட்ட போது உங்கள் பொன்னான மற்றும் மறக்க முடியாத தருணங்களை நான் இங்கு அமர்ந்து வாழ்ந்தேன் என்று அவர், உங்கள் செயல்பாடுகள் எங்களை பெருமையில் ஆழ்த்தியுள்ளது என பாராட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து பிரதமர் தனது எக்ஸ் தளத்திலும் புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார். தேர்தலுக்கு முன் எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்ய ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி அரசின் மதுபான முறைகேடு வழக்கு தொடர்பாக இன்று ஆஜராக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தியது. இந்நிலையில் இன்று கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக டெல்லி மாநில கல்வி அமைச்சர் அதிஷி மர்லினா கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி, அடுத்த ஆண்டு வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைத்து எதிர்க்கட்சிகளின் குரல்களை அடக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பொது தேர்தலுக்கு முன் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் கைது செய்து காலியாக உள்ள நாட்டில் தாங்கள் மட்டுமே வாக்களிக்கும் வகையில் பாஜகவினர் சதித்திட்டம் தீட்டி வருவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே 2014ஆம் ஆண்டிலிருந்து விசாரணை அமைப்புகள் தொடர்ந்து வழக்குகளில் 95% எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதுதான் தொடரப்பட்டு இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் சத்தா தெரிவித்துள்ளார். கடலூரில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாள் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கடலூர் காந்தியம்மாள் பூங்காவில் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளின் உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ளது. இவர் தனது வயிற்றில் கருவை சுமந்த நிலையில் விடுதலைக்காக போராடி சிறை சென்றவராவார். இந்த நிலையில் அஞ்சலி அம்மாளுக்கு தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று மகாத்மா காந்தி பட்டம் வழங்கப்பட்டது. அஞ்சலி அம்மாளுக்கு சிலை அமைக்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான பணிகள் முடிவடைந்து இன்று சிலை திறக்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சிலை திறப்பு நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அஞ்சலி அம்மாளின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் கலைஞர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 500,000 குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பித்தவர்களில் பலரது மனுக்கள் தள்ளுபடியானது. இவர்களில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதற்கான மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தங்கள் பெயரை சேர்க்க கோரி கடந்த 25ஆம் தேதி வரை 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளதாக தமிழக அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதி முதல் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நம்ம சாலை செயலியை பயன்படுத்தி தமிழகத்தில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் துணை நிற்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டி நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் பள்ளங்கள் குறித்தும்,
சாலைகளில் மரம் விழுதல், வெள்ள நீர் சாலையில் தேங்கி நிற்பது போன்ற புகார்களை நெடுஞ்சாலைத்துறையினருக்கு பொதுமக்கள் தெரியப்படுத்தும் வகையில் நம்ம சாலை எனும் செயலியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பள்ளங்கள் அற்ற சாலை எனும் இலக்குடன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த செயலியில் பதிவேற்றம் செய்யப்படும் புகார்களில் மாநில நெடுஞ்சாலை பள்ளங்கள் 24 மணி நேரத்திற்குள்ளும் மாவட்ட சாலைகளில் ஏற்படும் பள்ளங்கள் 72 மணி நேரத்திற்குள்ளும் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதனை தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, முன்பெல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சர்களின் பெயர்கள் வெளியில் யாருக்கும் தெரியாது, ஆனால் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சரான பிறகுதான் விளையாட்டுத்துறை உலகமே வியக்கும் வண்ணம் மாறியிருக்கிறது என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தின் உதவியோடு சாலையின் தரத்தை, பொறியாளர்களுடைய பணியை எப்படி மேம்படுத்த முடியும் என்ற யோசனைக்கு பதிலாக இந்த இரண்டு சேவைகளும் இன்று இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன. இந்திய ஒன்றியத்திலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்டுள்ள நம்ம சாலை அப்ளிகேஷனை பொறுத்தவரை, சாலையில் பயணிக்கிற பொழுது ஏதாவது பள்ளமோ அல்லது குழிகளோ இருந்தால் அதனை பொதுமக்களே அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் இந்த செயலி இந்தியாவிலே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளம், குழி மற்றும் முறையற்ற சாலைகளை புகைப்படம் எடுத்து அந்த செயலியில் பொதுமக்கள் அப்லோட் செய்தால் அது நேரடியாக அரசு அதிகாரிகளுடைய கவனத்திற்கு வரும். அந்த புகைப்படத்தின் அடிப்படையில் உடனே பழுதான சாலைகளை அவர்கள் சரி செய்வார்கள். ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட நிழற்குடை மற்றும் நியாய விலை கடை கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் திருவாடானை சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அச்சுந்தன் வயல் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை துவங்கி வைத்தார். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன், நகர்மன்ற தலைவர் கோபி, முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செல்லத்துறை அப்துல்லா, அச்சுந்தன் வயல் ஊராட்சி தலைவர் சசிகலா லிங்கம், அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் சிறிய ஆட்சியில் மகளிர்களுக்கு தனி கவனம் செலுத்தி பல நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார் என்று செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் புகழாரம் சூட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மாங்கால் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் கோரி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கலந்து கொண்டு பேசிய செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி, தமிழக முதலமைச்சர் சிறிய ஆட்சியில் மகளிர்களுக்கு தனி கவனம் செலுத்தி பல நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார் என்று புகழாரம் சூட்டினார். இதில் மாவட்ட சேர்மன் பார்வதி சீனிவாசன், வெம்பாக்கம் ஒன்றிய குழுத்தலைவர் மாமண்டூர் ராஜி, ஒன்றிய செயலாளர் சங்கர், ஞானவேல், தெய்வமணி, ராம் ரவி, சிட்டி பாபு, கார்த்திகேயன், கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை அருகே விபத்தில் மூளைச்சாவு அடைந்து உடல் தானம் செய்த விவசாயின் இறுதி அஞ்சலி அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே புலிக்குழம்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்ல பாண்டி. விவசாயியான இவர் கடந்த 28ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். உடல் உறுப்புகளை தானம் செய்திருந்ததால் அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் பங்கேற்று இறந்த செல்லப்பாண்டி உடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். விவசாயியான செல்லப்பாண்டி வாழும் போது பலருக்கு உணவளித்த செல்லப்பாண்டி இறந்தும் பலரை வாழ வைத்திருப்பது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. திருத்தணியை தமிழக எல்லைக்குள் கொண்டு வருவதற்கு மாபோசிதான் முக்கிய காரணமாக இருந்ததாக முன்னாள் அமைச்சர் ஹெச் வி ஹண்டே தெரிவித்துள்ளார். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் இலக்கிய பிரிவு மற்றும் மாபோசி அறக்கட்டளை சார்பில் தமிழ்நாடு உருவான நாள் மற்றும் மாபோசி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மருத்துவர் ராஜ்குமார், பத்திரிகையாளர் லோகநாயகி மற்றும் எழுத்தாளர் பத்மன் ஆகியோருக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஹெச் வி ஹண்டே மாபோசி விருதுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த டி பிரகாசத்தை எதிர்த்து போராடிய தைரியமிக்கவர் மாபோசி என்றும், திருத்தணியை தமிழக எல்லைக்குள் கொண்டு வருவதற்கு மாபோசிதான் முக்கிய காரணமாக இருந்ததாக கூறினார். மேலும் தமிழ்நாடு மொழி, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் என எல்லாவற்றிற்கும் மனித உருவமாக திகழக்கூடியவர் மாபோசி என புகழாரம் சூட்டினார். இந்த விழாவில் விஜிபி குழும தலைவர் சந்தோஷம், தமிழ் இலக்கிய பிரிவு தலைவர் ஆதித்யா மற்றும் மாபோசி அறக்கட்டளை நிறுவனர் மாதவி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கிண்டி கத்திப்பாரா அருகே 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4.5 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வருவாய்த்துறையினர் அதிரடியாக மீட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டம் புனித தோமையார் மலைப்பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 4.5 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருந்தது கண்டறியப்பட்டது. குத்தகைக்கு இடத்தை பெற்று பயன்படுத்தி வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் இதுவரை எந்தவிதமான குத்தகை பணமும் வாடகையும் தரப்படவில்லை. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உத்தரவின் பெயரில் பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையில் வருவாய்த்துறையினர் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகைகளை வைத்தனர். ஆக்கிரமிப்பு நிலத்தில் இயங்கி வந்த அரசு உடைமை வங்கி உட்பட 30 கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. மீட்கப்பட்ட இடம் சுமார் 800 கோடி ரூபாய் மதிப்புடையது என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பல்லாவரம் வட்டத்துக்குட்பட்ட கத்திப்பாரா புனித தோமையர் மலை கிராமங்களில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள அரசு நிலங்கள் மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவைகுண்டம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டம் தவறான முன் உதாரணம் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அடுத்த நட்டாத்தியில் உள்ளாட்சி தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரம்மசக்தி மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த கண்காட்சியை ஆட்சியர் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக ஆட்சியர் வருகைக்கு முன்னர் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்கள் ஏதும் வாசிக்கப்படாததால் கிராம சபை கூட்டம் முடிவடைந்தது தவறான முன் உதாரணம் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொன்னூரில் சாலையை சீரமைக்க கோரி மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து ஊட்டி செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் வண்ணம் அமைந்துள்ளது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் குன்னூர் லெவல் கிராஸ் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை சீரமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்ட விசிகவினரை போலீசார் கைது செய்தனர். இதில் குன்னூர் நகர செயலாளர் அப்பாஸ், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சமயபுரம் தலைமை காவலராக பணியாற்றி வந்த மூர்த்தி என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் தலைமை காவலராக பணியாற்றி வந்த மூர்த்தி என்பவர் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு பெண் காவலர் ஒருவரை திருமணம் செய்துள்ளார். தொடர்ந்து இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் மூர்த்தி கம்பரசம்பேட்டையில் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சமயபுரம் காவல் நிலையத்திற்கு மது போதையில் சென்ற மூர்த்தி காவல் உதவி ஆய்வாளரை தகாத வார்த்தையில் பேசியுள்ளார். இதையடுத்து மது போதையில் இருந்த மூர்த்தி அவர் வீட்டின் மாடியிலிருந்து கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஜீயபுரம் போலீசார் மூர்த்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மூர்த்தியை யாராவது தள்ளிவிட்டு கொலை செய்தார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வண்ணாரப்பேட்டை அருகே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை அமைப்பதற்கான பூமி பூஜையினை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். சென்னை வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி நகரில் தமிழ்நாடு வாழ்வியல் மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க நீண்ட தூரம் நடந்து செல்லும் நிலை உள்ளது. இதனை மாற்றி தங்கள் குடியிருப்பு பகுதியில் ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ரேஷன் கடை அமைப்பதற்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார். இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய அருணா, சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இருக்கும் மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இதை புதுப்பித்து தரும் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் இந்த தொகையில் அதை புதுப்பித்து கொடுக்கும் இந்த நிகழ்ச்சியவர் அனைவருமே தொகுதியில் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களுக்கும் நிதியிலிருந்து தொடர்ந்து நாங்கள் இதை போன்ற பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு எது எது தேவை என்பதை அறிந்து செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இது வரும் பொங்கல் அதற்கு முன்பாக இந்த கட்டிடம் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் அதிக ஒளி எழுப்பிய தனியார் மற்றும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் சத்யகுமார் மற்றும் மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுருநாதன் ஆகியோர் சோதனை மேற்கொண்டனர்.
இதில் அதிக ஒளி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் பயன்படுத்திய 22 பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் அந்த ஹாரன்களையும் பறிமுதல் செய்தனர். வாகன ஓட்டிகள் ஏர் ஹாரன் உபயோகிக்காமல் எலக்ட்ரிக்கல் ஹாரன் உபயோகிக்க வேண்டும் எனவும், எலக்ட்ரிக்கல் ஹாரன் உபயோகப்படுத்துவதனால் பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படாது என்று தெரிவித்த அதிகாரிகள், இதுபோன்று அதிக ஒளி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் உபயோகித்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஓட்டுநர்களை எச்சரித்தனர். தெருக்களுக்குன்றம் அருகே உள்ளாட்சி தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்களுக்குன்றம் அடுத்த வள்ளிபுரம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆட்சியர் ராகுல்நாத் தலைமையில் ஊராட்சியில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து அரசு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள குடிநீர், தெருவிளக்கு மற்றும் சாலை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நலவாழ்வு மைய கட்டிடம் விரிசல் ஏற்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் முறையிட்டதை அடுத்து உடனடியாக சரிசெய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சோபியா பார்த்தசாரதி மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வண்ணாரப்பேட்டையில் மாநகர பேருந்து ஒன்று தடுப்பு சுவரில் மோதியதில் 5 பேர் காயமடைந்தனர். சென்னை கோயம்பேட்டில் இருந்து வள்ளலார் நகருக்கு மாநகர பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது வண்ணாரப்பேட்டை தங்க சாலையில் சென்ற பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த தடுப்பு சுவரின் மீது மோதியது. இதில் 5 பயணிகள் லேசான காயமடைந்த நிலையில் பேருந்தின் முன்பகுதி கண்ணாடிகள் உடைந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த வண்ணாரப்பேட்டை தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் பேருந்தை மீட்டனர். மேலும் இந்த விபத்தால் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை சூளைமேட்டில் முன்னால் சென்று கொண்டிருந்த வேனை முந்தி செல்ல முயன்ற யோகா மாஸ்டர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரவீன் நஹி, இவர் யோகா பயிற்சியாளராக இருந்து வந்தார். சென்னை சூளைமேட்டில் தங்கியுள்ள இவர் சென்னை தங்கசாலையில் உள்ள தனியார் குடியிருப்பு கட்டிடத்தில் யோகா பயிற்சி கொடுத்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கொண்டித்தோப்பு அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த வேனை முந்த முயற்சி செய்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் வேனின் பின்சக்கரம் தலையில் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன் மது ஒழிப்பிற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமடைந்து வருவதாகவும், திமுக கொடுத்த வாக்குறுதியின்படி தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் டிசம்பர் 6 அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு மது ஒழிப்பு மகளிர் கிராம சபை கூட்டம் புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 2026 பிறகு நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன் மது ஒழிப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்தது, குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மரணம் எய்திய நாள் அவருடைய நினைவு நாள். எனவே அந்த நாளை முன்னிட்டு அவர் மதுவிலக்கை வலியுறுத்தியவர், சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமூக ஒரு நல்ல நாகரிக சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் மது முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். எனவே அவருடைய நினைவு தினத்தில் தமிழ்நாடு எங்கும் ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக மது ஒழிப்பு மகளிர் கிராம சபை கூட்டங்களை நாங்கள் வந்து நடத்துவதற்குண்டான நாளை முதல் 6 வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் இறுதியில் தொடங்கியது. இதையடுத்து மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. கோவை மண்டலத்தை ஒட்டிய மழை மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது.
இந்நிலையில் இலங்கை மற்றும் அதனையொட்டி உள்ள வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 7 நாட்களில் தென் தீபகற்பத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் நாளை முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்திற்கு கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவர 45,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 9 ரூபாய் அதிகரித்து 5,695 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 72 ரூபாய் அதிகரித்து 45,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவர 49,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய் 77 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 77,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 422 புள்ளிகள் உயர்ந்து 64,013 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 121 புள்ளிகள் உயர்ந்து 19,111 புள்ளிகளில் வணிகமாகிறது. நடிகர் ஜூனியர் பாலையா உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். மறைந்த மூத்த நடிகர் TS பாலையாவின் மகன் ஜூனியர் பாலையா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள இல்லத்தில் காலமானார். இவர் கரகாட்டக்காரன், கோபுர வாசலிலே, சுந்தரகாண்டம், சாட்டை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இன்று அதிகாலை மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் வளசரவாக்கம் இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்தது. அவரது உடலுக்கு திரையுலகினர், நண்பர்கள் அஞ்சலி செலுத்திய பின் நாளை இறுதி சடங்கு நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் இன்று கல்லறை திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நவம்பர் 2ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் இறந்த முன்னோர்களின் ஆன்மாவிற்கு மரியாதை செலுத்தும் தினமாக கல்லறை திருநாளை கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி தென்னிந்தியாவில் கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளை பூக்களால் அலங்கரித்தும் உணவு பண்டங்களை வைத்தும் படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள மிகப்பெரிய அளவில் இருக்கும் கல்லறையில் இன்று காலை முதல் கிறிஸ்தவ மக்கள் தங்களது குடும்பத்துடன் வந்து தங்களது குடும்பத்தில் இறந்த முன்னோர்களின் கல்லறையில் சுத்தம் செய்தும் மலர்களால் அலங்காரம் செய்தும் மெழுகுவர்த்தி மற்றும் ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்தனர். இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு வழிபாடு செய்து வருகின்றனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டி பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் மோடி நேரில் பாராட்டு. எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்ய பாஜக அரசு சதி திட்டம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. கடலூரில் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளுக்கு உருவச்சிலை. காணொலி மூலம் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு. தகுதியானவர்களுக்கு வரும் 25ஆம் தேதி முதல் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.